சித்தர்கள் தரிசனம் டாட் ஓஆர்ஜி மாமரிசி சிறப்பட்ட மாயன்கள் 108 என்னின் ரகசியம். நான் என்ற உணர்விலிருந்து நாம் என்ற உணர்வை பெறுவது எவ்வாறு? இயக்கத்தில் இயக்குகின்ற நிலையிலிருந்து விடுபட்டு இயக்கத்தில் இயங்குகின்ற நிலையிலிருந்து விடுபட்டு இயக்கத்தை இயக்குகின்ற நிலைக்குள் செல்வது எவ்வாறு என்ற நிலைகளில் ஆய்வு நிலைகளின் சாரம். ஆக இந்த 30 நாட்கள் என்ற மாதங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இதுவே 5 என்ற சுழற்சியின் நிலையிலே இயங்குகிறது. இதுவே 6 என்ற சுக்கிரனின் இயக்கமாக இருக்கிறது என்ற வழித்துடலே 108 என்ற ஒரு மைய எண் இந்த உலகத்தை இயக்குகிறது. இதுவே சிவனின் தாண்டவமாக இருக்கிறது. 27 நட்சத்திரங்களுக்கு 4 பாதங்கள் என்று 108 என்ற இயக்கமாக மாறுகிறது. ஆக ஒவ்வொரு அணுவும் 1 என்ற நிலையிலே வட்டமாக சுழல்கிறது. இதுவே 1 கழித்து 10 என்று வருகிறது. இந்த 10 வித நாதங்களாக இருக்கிறது. இதுவே தச ஓசைகளாகவும் இருக்கிறது. இதுவே தச அவதாரமாக மாறுகிறது. இந்த தசம எண்களின் இயக்கத்தை வழியிலே சென்றவர்கள் குப்தர்கள். இந்த குப்த சாம்ராஜ்யம் பொற்களமாக கருதப்படுகிறது. பறக்கும் கலை கற்ற கடற்கஜன் வாழ்ந்த நகரமாக அது சொல்லப்படுகிறது. ஆரியப்பட்டர் என்ற மகாசக்தி மிக்க ஈஸ்வரப்பட்டர் அந்த குப்தர்களின் பொற்காலத்திலே வாழ்ந்தவராக இருக்கிறார். பல மகா ஞானிகள் குப்தர்கள் காலத்திலே வாழ்ந்தவராக இருக்கிறார்கள். இந்த குப்தர்களின் வரலாற்றை படிப்பவர்கள் நினைப்பவர்கள் அனைவரும் பல அதிசயங்கள் அற்புதங்களை வாழ்விலே பெற முடியும் என்பது சர்வ நிச்சயமான உண்மையாக ஈஸ்வர மகிழ்ச்சி தொட்டு காட்டுகிறார். ஆக இந்த 30 மாதங்கள் 30 நாட்கள் 30 என்பது நாட்களாக இருக்கிறது. இந்த 30வது எண் 55 என்ற சொத்துச்சிக்கரின் ரகசியம் 30 என்ற எண்ணிலே இந்த மாத கணக்கிலே வருகிறது. இந்த சொத்து 55 இயக்கக்கூடிய நிலையாக 108 என்ற எண் வருகிறது. இந்த 30க்கு அடுத்து வருகின்ற 31 என்ற எண்ணுக்கு மையமாக 55 வருகிறது. 30 என்ற எண்ணுக்கு பொங்கக்கூடிய தன்மை விதமையாக இந்த 54 என்பது வருகிறது. இந்த 54 108 பாதங்கள் இங்கே 54 54 மாறி செயல்படக்கூடிய ரகசியம் வருகிறது. இந்த வட்டமான சுழற்சியை இடப்பக்க சுழற்சி வடப்பக்க சுழற்சி ஆகிய எங்கே சுழற்சிக்கு இயங்குகிறது. இதுவே 8 மேல்முகமாகவும் வளமுகமாகவும் சொல்லக்கூடிய இந்த 8 என்ற எண் எழுதப்படுகிறது. ரகசிய வித்தைகளில் இந்த 8 என்ற எண் இருக்கிறது. இந்த 8 என்ற தன்மையே மேற்புருவத்தின் வலது பக்க மேற்புருவத்துடனும் இடது பக்க கீழே இமைகளின் கீழே இருக்கக்கூடிய கண்ணுடனும் இடது பக்கத்துக்கு புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கண்ணுடனும் வலது பக்க இமைகள் கீழே இருக்க கண்ணுடனும் இணைந்த நம சிவ என்ற மந்திரமாக்கப்பட்டு இந்த யா என்பது மூக்கின் வடிவமாக எகார முனையாக திரிசூலமாக இந்த உலகத்திலே ஆக்கப்பட்டது. ஆக இந்த 1 என்ற எண்ணின் இயக்கத்திற்குரிய மைய எண்ணாக 25 வருகிறது. அதை இயக்குகின்ற சக்தியாக 50 என்ற எண் வருகிறது. இந்த 50 என்ற எண் தான் மாயன்கள் உலகத்திலே 5க்கு மேல் வேறு எண்கள் இல்லை என்று கண்டார்கள். ஆனால் குப்தர்களின் சாம்ராஜ்யத்திலே இந்த தசம எண்களை கண்டுபிடித்தார்கள். அதன் வழித்துறையிலே இயக்கத்தின் ரகசியங்களை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆக எல்லாமே வெவ்வேறு நிலைகளில் வகுக்கப்பட்டு இந்த உண்மைகள் உலகத்திற்காக அறிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்கின்ற தன்மையைத்தான் சமண முனிகளை சின்னமாக வைத்தார்கள். இந்த சொத்துக்கின்றதைத்தான் குச்சிகளின் முனையிலே யானைகளை அடக்குவதற்காக பயன்படுத்தினார்கள். இந்த சொத்துக்கின் சுழற்சியில்தான் அந்த உலகம் உருவத்தை எடுத்தது. இதுவே 30 எண்களுக்குள் அடங்குகிறது. 31 என்று வரும்பொழுது மீண்டும் அது 11 என்ற எண்ணின் இயக்கத்திலே 110 மாறுகிறது. இந்த 11 என்ற எண்ணின் இயக்கத்திலே செயல்படுவன் ஈஸ்வர மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதுவே ஏகாதசி என்ற ஏகாதசியாக இருக்கிறது.
இதுவே வைத்தீஸ்வரன் ஆலயத்திலே குதமை சித்தர் என்ற வழியிலேயே சிவபெருமான் மருத்துவ சக்தியாக அந்த உலகத்திற்கு வந்தார். இதுவே மருந்தீஸ்வரர் என்ற ஆலயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தீஸ்வரனாக வந்தார். பார்வதி தைலநாயக வைத்தீஸ்வரன் ஆலயத்திலே இருந்தார்கள். விஷம் அங்கே யாரையும் தீண்டுவதில்லை என்பது இன்று வரை அதிசயமாக இருக்கிறது. ஆக இந்த மாயன்கள் கட்டத்தை வடதுருவ தென்துருவ காந்த சக்தி உடல்நிலையிலே கேசாதிபாதம் பாதாதிகாசமாக இருக்கின்ற இந்த சக்தி எல்லாம் மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறது. அதுவே ஒரு உருவத்திற்கு இதயமாக இருக்கிறது. அந்த இதயம் ஜீவாத்மாவாக இருக்கிறது. அங்கே இறைவன் இருக்கிறான். அதை பரமாத்மாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆஞ்சநேயர் ராமன் இருதயத்தில் இருக்கிறான் என்று காட்டினான். இதயம் நமது உடலில் இடப்பக்கம் இருந்தாலும் அதன் சுற்றுப்பகுதி உடலிலே வலது பக்கத்தில் இருப்பிலே இருக்கிறது. அதுவே நாகரிகளின் உலகமாக நாகபாகமாக வர்ணபாகமாக இருக்கிறது. மகாவிஷ்ணு லட்சுமி இதயத்தில் இருக்கிறார் என்று காட்டினார். சிவன் இதய பார்வதியை உடலெங்கும் இணைத்து காட்டினார், பிணைத்து காட்டினார். ஆக இந்த மாயன் சக்கரத்தை உடல்நிலையிலே எவ்வாறு பயன்படுத்துவது என்ற எண்ணம் வருகிறது. ஆக ஒன்றிலிருந்து 30 முடிய பிறந்தவர்களுக்கான இயக்க எண் மைய எண் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மைய எண்ணை ஒரு ரப்பரிலே எல்லா புறங்களிலும் எழுதி வைத்து கொண்டு பகலிலே உந்தி கமலத்திலே ஒரு பேண்டை துணியில் வைத்து கட்டிக்கொண்டாலோ, இரவிலே நெற்றியிலே வைத்து கட்டிக்கொண்டாலோ இந்த மையத்தின் சுழற்சியை இயக்கத்தில் இயங்குகின்ற தன்மையிலிருந்து இயக்கத்தை இயங்குகின்ற நிலையிலே நாம் செல்ல முடியும் என்ற மகா ரகசியம் இன்று விடுபட்டு இருக்கிறது. இதேபோல் தியானிப்பவர்கள் 4 ரப்பர்களை எடுத்துக்கொண்டு இடது கையிலும் வலது கையிலும் உள்ளங்கையிலே கட்டிக்கொண்டு 2 பாதங்களின் அடிப்புறத்திலே கட்டிக்கொண்டு பேண்டை துணியால் கட்டிக்கொண்டு தியானமாக அமர்ந்தாலும் சரி, ஓய்வாக இருந்தாலும் சரி, இந்த சக்தியெல்லாம் உயிர் சக்கரத்தையும் ஜீவசமாதி சக்கரத்தையும் உங்கள் அருகிலே வைத்துக்கொண்டு பயன்படுத்தும்போது மகாசக்திகளெல்லாம் நாம் பெற முடியும். அல்லது நாங்கள் உந்தி கமலத்தை கட்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் இருதயத்தில் இந்த ரப்பரை உயிர்நாடி சித்தர்கள் தரிசனம் வழங்குகிற உயிர்நாடி சக்கரத்திலோ சுத்தி சக்கரத்தின் மையத்திலோ இந்த ரப்பரை இணைத்து கட்டி செயல்படும்போது இந்த மகாசக்தியின் இயக்கங்களின் ரகசியத்தை நம்புவீர்கள் நமச்சிவாயமாக உணர முடியும். நம்புவர்களுக்குத்தான் நமச்சிவாயம், நம்புவர்களுக்குத்தான் நடராஜன், நம்பாதவர்களுக்கு அது வேறு நிலை. அதை இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆக நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. உடலில் எங்கு நம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்களுக்குரிய மைய எண்ணெய் இந்த ரப்பரில் வைத்து நாம் கட்டிக்கொண்டால் கூட நமக்கு வருகின்ற வழி வேதனை பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்று மகேஸ்வர மகர்ஷி விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இங்கே தெரிவிக்கிறார். ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் எதை நம்பினாலும் அங்கே பூர்ணம் இருக்கிறது. பூர்ணம் எல்லாவற்றிலும் எல்லாமே கலந்திருக்கிறது. மரத்திலே நெருப்பு இருக்கிறது. மூங்கில் உரசும் பொழுது அது நமக்கு தெரிகிறது. ஆகவே எல்லாம் பூர்ணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம் என்ற அலைகளின் நிலைவெளியிலே இந்த உலகத்திற்காக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, தொகுத்து காட்டப்பட்டிருக்கிறது, பழித்து காட்டப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. கற்றம் தெரியார் காடேகதியார் கண்மூடி நெடுங்கனவானதவன் பெற்றும் தெரியார் நிலையினில் அவன் பெருக்கும் பிள்ளையன் பேசத்தகமோ பற்று வயிற படைவாள் வயிற பகைவர் கமனாக எடுத்தவளே வற்றாத அர்ச்சனையே வருவாய் மாதா ஜெயவும் விளைதாம்புகே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதையாய் விஜயாய் குருவாய் உருவாய் அல்வாய் குணே. ஆக மகரிஷிக்குள் வாழுகின்ற எமக்கும் வெற்றி, எமக்குள் வாழுகின்ற மகரிஷிக்கும் வெற்றி, குருவுக்கும் வெற்றி, குருவுக்குள் ஐக்கியமாகி குரு ஐக்கியம் பெற்றிருக்கின்ற பஞ்சமுக தீட்சைக்கு வெற்றி. ஆக எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, நிலத்தில் வெற்றி, நீரில் வெற்றி, காற்றிலே வெற்றி, ஆகாயத்திலே வெற்றி, அக்னியிலும் வெற்றி, வெற்றி 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 என்று சங்கே முழங்கு முழங்கு சங்கே. இருப்பது ஈசான திக்கை நோக்கி ஒருப்படு மேனியோடு கருப்பதாகம் தரிப்பது சூழக வழங்கா நெருப்பது நேனம் நினைத்திரு நீயே நீயே இனித்திரு நீயே நீயே நீயே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க.
ஏலேலோ ஏலேலேலேலோ ஏலேலோ ஏலேலேலேலோ ஏலேலோ ஏலேலேலேலோ.